ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். ஒரு செடி நல்லா வளர்கிறதுக்கு உரம் மட்டுமே காரணம் அமையாது, அதுக்கு மற்ற சூழ்நிலைகளும் சரியாக அமையணும். குறிப்பாக ஒரு செடி நிழல்ல இருந்தாலும் செடியால் நல்லா வளர முடியாது, ரொம்ப குட்டி தொட்டியில் இருந்தாலும் அந்த செடியால் செழிப்பாக வளர முடியாது. அதே மாதிரி தொட்டிக்கு போடுற ஹோல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்த கத்திரி செடியோட 10 நாள் வளர்ச்சியை பார்க்குறோம். மண்கலவை ஓவரால் லூஸாக இருந்தாலும் செடியால் நல்லா வளர முடியாது. காரணம், ரொம்ப காற்றோட்டத்தன்மை இருக்கும்போது வேரால் சரியாக பரவ முடியாது, வேர் பரவுறதுக்கு ஒரு பிடிமானமும் இருக்காது. அதே மாதிரி மண் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் செடிக்கு வளர்ச்சி இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு இந்த பிசுபிசுப்பான மண் இருக்குது பார்த்தீங்களா, நர்சரி கவருக்குள்ளெல்லாம் ஒரு வலுவலுன்னு ஒரு செம்மண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மண்ணை வச்சு நம்ம மண்கலவை செய்தோம்னா மண் கொஞ்சம் டைட்டாயிரும். இது எல்லாமே சரியாக அமையும் போது தான் நம்ம எந்த உரம் கொடுத்தாலும் அந்த உரங்களை எடுத்துக்கிட்டு செடி நல்லா வளரும். நம்ம பார்க்குற இந்த கார்டன் ஆரம்பித்து 1 மாதம்தான் ஆகுது. 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பழைய கார்டனை கைவிட்டுட்டு நான் எங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் திரும்பி வந்தேன். நம்ம இந்த செடிகளோட 1 மாதம் வளர்ச்சியை தான் பார்க்குறோம். 6 மாதம் கழித்து திரும்பி வந்து பார்க்குறப்போ இந்த தொட்டிகள் எல்லாமே களை செடிகள் ரொம்ப ஆக்கிரமிப்பு பண்ணி கிடந்தது. இப்போ பாருங்கள், இது எல்லாமே இந்த களை செடிகளை பிடுங்கி போட்டது தான். இன்னும் நிறைய இடத்துல சேர்த்து வச்சுருக்கேன், உள்ளெல்லாம் கூட சேர்த்து வச்சுருக்கேன், அங்கெல்லாம் கூட. அந்த அளவுக்கு களை செடிகள் மண்டி போய் கிடந்தது. அந்த களை செடிகள் எல்லாத்தையுமே பிடுங்கி எடுத்துட்டு இந்த மண்கலவைக்கு நான் புதுசாக எந்த உரமும் சேர்க்கலை. நான் அதுக்காக தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். களை செடிகளை மட்டும் பிடுங்கி எடுத்துட்டு மண்ணை லேசாக கொஞ்சம் கிளறி மட்டும் விட்டுட்டு இந்த செடிகள்லாம் நட ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் ஊர்லேருந்து கொண்டு வந்த சின்ன சின்ன செடிகளாக தான் இருந்தது. நான் நடும்போது நட்ட அப்புறம்தான் இந்த செடிக்கெல்லாம் வேகமான வளர்ச்சி இருக்குது. இங்கே பாருங்கள், நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, இந்த மண்கலை வந்து ஓவராக லூஸாக இருக்கக்கூடாது. இன்னும் உரங்களை நம்ம கலந்தோம்னா இது இன்னும் கொஞ்சம் லூஸாக இருந்திருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இன்றைக்கி தான் நம்ம முதல்ல லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். நான் எப்போவுமே வழக்கமாக கொடுக்குற ஒரு புண்ணாக்கு கரைசல் தான் இன்றைக்கி நான் எள்ளு புண்ணாக்கை வச்சு தயாரிச்சிருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம கார்டனுக்கு நான் இதுவரைக்கும் கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்தினதே கிடையாது, வெளியிருந்து வாங்கி உயிர் உரங்கள் கூட பயன்படுத்தினது கிடையாது. நீங்கள் வேறு வீடியோக்களில் கூட பார்க்கலாம், மண்கலவெல்லாம் தயாரிக்கும் போது உயிர் உரங்கள்னு கலப்பாங்க. இந்த அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, சூடோமோனஸ் அந்த மாதிரிலாம். நான் நம்ம கார்டனுக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரி உயிர் உரங்கள் பயன்படுத்தினது கிடையாது, வெளியிருந்து வாங்கி பஞ்சகாவியா, மீனமிலம் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தினது கிடையாது. வீட்டில் இருந்து கூட மீனமிலம் தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுத்தது கிடையாது. புண்ணாக்கு கரைசல் மட்டும்தான் நான் நம்ம செடிகளுக்கு கொடுக்குறேன். தொட்டிகளில் தேவையில்லாமல் முளைக்கிற களை செடிகள் எல்லாத்தையுமே பிடுங்கி நல்லா காய வச்சு அதையும் நம்ம செடிகளுக்கே உரமாக்கிடுவேன். இங்கே கூட சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு இதை மல்ச்சிங்காகவும் பயன்படுத்துவேன், மண்கலவை தயாரிக்கும் போதும் நம்ம போடலாம். நம்ம கார்டனில் கிடைக்கிற அறுவடை முடிஞ்ச செடிகள், அப்புறம் கவாத்து பண்ணுறப்போ கிடைக்கிற கிளைகள், உதிர்ந்து விழுற இலைகள், அப்புறமா கிச்சனில் கிடைக்கிற காய்கறி கழிவுகள் எல்லாத்தையுமே கார்டனுக்கு பயன்படுத்தணும்னா வெளியிருந்து உரங்கள் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மண்ணில் மக்கும் சத்தாக மாறி நம்ம மண்ணையே வளமாக்குது. மண்ணில் தேவையான மக்கு சத்து இருக்கும்போது தான் நம்ம எந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் அதை செடியால் எடுத்துக்கிட முடியும். நம்ம ஃபெர்டிலைசரில் இருக்கிற நுண்ணுயிர்கள் மண்ணில் நிரந்தரமாக தங்க முடியும். இந்த எள்ளு புண்ணாக்கு கரைசல் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். எள்ளு புண்ணாக்கு ஒரு 200 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் 2-3 வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். இங்கே நம்ம பார்க்குறது வேஸ்டாகின பேரிச்சம்பழம், வீட்டில் இருந்ததுனால சேர்த்துருக்கேன், போடாமல் இது தயாரிக்கலாம். அடுத்தது கனிஞ்சு போன கற்பட்டி எடுத்திருக்கேன், இது யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெள்ளை கலர் சர்க்கரை இதுக்கு சேர்க்கக்கூடாது. அடுத்தது இந்த கற்பட்டி இருந்த டப்பாவையும் கழுவி தண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், இது செவப்பரிசி கழுவுன தண்ணிங்கிறதுனால இந்த கலரில் இருக்குது, அதையும் ஊற்றிக்கிடுறோம். இதை இந்த ஃபெர்டிலைசரில் சேர்க்கறதுனால நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும். தயிர்லையும் நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் இருக்குது, அதனால தான் நம்ம தயிரையும் சேர்க்குறோம். இப்போ அந்த கற்பட்டி தண்ணியையும் ஊற்றிக்கிடுறோம்.
இந்த வாழைப்பழம் வெல்லம் எல்லாமே நல்லா நொதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை அப்படியே மூடி ஒரு வாரம் நிழல் பாங்கான இடத்துல வச்சிடணும். வாழைப்பழத்தை நல்லா இந்த மாதிரி கை நாளில் நசுக்கி விட்டுறணும். மூடி வச்சிட வேண்டியதான், எந்த பேட்ஸ்மெல்லாம் வராது. நம்ம இந்த ஃபெர்டிலைசர் தயாரித்து வச்சு ஒரு வாரம் ஆகுது, பார்க்கலாம். எந்த பேட்ஸ்மெல்லாம் வரல. எப்படி இருக்கு பாருங்க. இதை தண்ணியில் கலந்து செடிகளுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். நான் இதை 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம செடிகளுக்கு கொடுக்குறேன். இங்கே ஒரு 20 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ கலக்கணும்னு பெருசாக அளவுகள்லாம் கிடையாது. நம்ம தொட்டி மண்ணை அடைக்காமல் இருக்கணும், அந்த அளவுக்கு கலந்தா போதும். அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் கொடுக்கக்கூடாது, ஓரளவு இதில் இருக்கணும். கூட கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம். முதல்ல ரோஜா செடிக்கு கொடுக்குறேன். ரோஜா செடிலாம் நல்லா மொட்டு வச்சிருக்கு பாருங்க. முதல்ல இந்த செடிக்கு உரம் கொடுக்குறோம். இதுவரைக்கும் திட உரமும் கொடுத்ததில்லை, லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் முதல்ல கொடுக்குறோம். இந்த செடிகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நர்சரியிலேருந்து வாங்கி புதுசாக நடவு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம செடி நடவு பண்ணி கிட்டத்தட்ட 3 வாரங்கள் கழித்து தான் லிக்விட் ஃபெர்டிலைசரே கொடுக்கணும். சின்ன செடிகளுக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த தொட்டிக்கும் நான் கொடுக்கலை. இது நடவு பண்ணி 3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த செடி. ஆனால் இங்கே பதியம் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதனால் கொடுக்க வேண்டாம். இப்போ இந்த அவரை செடிக்கு கொடுத்துடலாம். அவரை செடி நல்லா பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிக்குது, மொட்டுக்கள் வச்சுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கொடுத்தோம்னா அந்த பூக்கள் எல்லாமே காயாக மாறும். அடுத்தாப்பில் நம்ம மல்லிகை செடிக்கு கொடுக்க போகிறோம். இந்த மல்லிகை செடியை நடவு பண்ணி 1 மந்த் ஆயிடுச்சு. இந்த ஃபெர்டிலைசரை பூச்செடிகள், பழச்செடிகள், காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். சாயந்தர நேரத்தில் கொடுக்கறது தான் நல்லது. அடுத்தது இந்த கத்தரி செடிக்கு கொடுத்துடலாம். பெரிய தொட்டிகளாக இருந்ததுன்னா 2-3 மக் அளவு கூட கொடுக்கலாம். செடிகளோட அளவை பொறுத்து இதை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.